ஓம் சாந்தி. 20/7/2020 இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா இப்போது நமக்கு ஞானங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம். அப்படிப்பட்ட முரளியை இப்போது நாம் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம். இந்த முரளியை தினந்தோறும் கேட்டு நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரிப்பதற்காக இறைவனின் நினைவிலிருந்து அவர் கூறும் ஞானத்தை கேட்டு நம்முடைய தூய்மையான குணங்களை மீண்டும் நாம் தாரணை செய்து இந்த உலகத்தை மீண்டும் பொன்னுலகமாக நாம் மாற்ற வேண்டும். அதற்காக நாம் தினந்தோறும் முரளியை கேட்டு தாரணை செய்து அனைவருக்கும் இந்த ஞானத்தை நாம் கொடுத்து மகாதானியாக ஆக வேண்டும். இப்படிப்பட்ட தானம் மிகச்சிறந்த தானம் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார். அவர் கூறும் ஞானத்தை இப்போது கேட்போம். நம்முடைய இனிமையான பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகி நீங்கள் சதா சேவையில் ஈடுபட்டிருங்கள். ஏனென்றால் இந்த சேவையில்தான் அதிகமான வருமானம் உள்ளது. இந்த சேவையின் மூலமாக நீங்கள் 21 பிறவிகளுக்கு நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்றீர்கள். கேள்வி: ஒவ்வொரு குழந்தையும் எந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? பதில்: முரளியில் வரும் கருத்துக்களை பற்றி புரிய வைப்பதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிராமணி அதாவது டீச்சர் ஒரு பாடசாலையில், ஒரு ராஜயோக பயிற்சி பள்ளியில் டீச்சர் எங்காவது சென்று விடுகிறார் என்றால் தங்களுக்குள் கலந்து பேசி முரளி வகுப்பை நடத்த வேண்டும். முரளி நடத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முரளியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் எப்படி மற்றவர்களுக்கு தனக்கு சமமாக உருவாக்க முடியும்? எனவே நம்முடைய பாடசாலையில் பிராமணி இல்லையென்றால் குழப்பமடையக்கூடாது. இந்த படிப்போ மிகவும் சுலபமானது. வகுப்பை நடத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியையும் நாம் சதா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் பிராமணி, முகத்தை பார்த்துக்கொள் பிராணி. அதாவது நாம் இந்த மிகப்பெரிய பிரயாணத்தில் நாம் இப்போது களைப்படையக்கூடாது. நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நாம் நம்மையே பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆன்மீக பாடல் கூட இருக்கின்றது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நாம் இதை கேட்கும்போது தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து கொண்டு நாம் இந்த ஞானத்தை கேட்பதற்கு அமர்ந்திருக்க வேண்டும். மேலும் இதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரே ஒரு தந்தையாகிய நம்முடைய பரமாத்மா நமக்காகத்தான் இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த வழிகாட்டுதல் அல்லது வழிமுறை ஒரே ஒரு தந்தைதான் நமக்கு கொடுக்கின்றார். அதுதான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஸ்ரீமத் என்றால் அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்ததானதாகும். இதுதான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது. நம்முடைய பாபா எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அவர்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகின்றார். அநேக மனிதர்கள் அவரைத்தான் அன்போடு பரமாத்மாவை தந்தை என்று உணர்வதும் இல்லை. சிவனுக்கு பக்தியை செய்கின்றார்கள், மிகுந்த அன்போடு பூஜை செய்கின்றார்கள், நினைவு கூர்கின்றார்கள். ஆனாலும் மனிதர்கள் அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருப்பதாக அவர்கள் தவறாக சொல்லிவிட்டார்கள். ஆக அந்த அன்பை யாரிடம் வைப்பது? அதனால் தந்தையிடம் விபரீதம் மாறுபட்ட புத்தி உள்ளவர்களாக அனைவரும் இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ அன்பாக நினைக்கிறார்கள்,
என்றாலும் தவறாக சிந்திக்கின்றார்கள். பக்தியில் எப்போதுமே ஏதேனும் துக்கத்தின் நோய் அவர்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்போது அவர்கள் அன்பை காட்டுகின்றார்கள், பகவானே காப்பாற்றுங்கள் என அழைக்கின்றார்கள். ஆனால் மற்ற நேரங்களில் அவரை அழைப்பதில்லை, தவறு செய்கின்றார்கள். குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம், கீதை என்பது, ஸ்ரீமத் என்பது பகவானின் வாயின் மூலம் பாடப்பட்டது என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். பகவானேதான் வந்து இந்த ராஜயோகத்தை நமக்கு போன கல்பத்திலும் கற்பித்தார், அதாவது ஸ்ரீமத்தை கொடுத்தார் என்பதாக. வேறு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இது கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பாரதத்தின் கீதைக்குத்தான் பிரபாவமும் அதிகமாக உள்ளது. ஒரே ஒரு கீதைதான் பகவானால் கூறப்பட்ட சாஸ்திரமாகும். பகவான் என்று சொன்னாலே ஒரே ஒரு நிராகாரியின் பக்கம்தான் நம்முடைய பார்வை செல்கின்றது. அதாவது அவர் அந்த பிறவியில் அவர் மனிதனாக பிறப்பதே இல்லை, அவரைதான் நிராகாரமானவர் என்று சொல்லுகின்றோம். அவரை கைவிரலால் மேலேதான் அனைவரும் சமிச்சை காட்டுவார்கள். கிருஷ்ணரை பற்றி அதுபோல் ஒருபோதும் நாம் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவரோ இந்த பூமியிலே தேகத்தை கொண்டு பிறக்கக்கூடிய ஆவார், அவர் தேகதாரி ஆவார். நமக்கு இப்போது அவரோடு உள்ள சம்பந்தம் பற்றி தெரிந்துவிட்டது, அதனால் நாம் இதை சொல்கின்றோம். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையே வந்து கூறுகின்றார். அவரிடம்தான் நாம் அன்பு வைக்க வேண்டும். ஆத்மா தன்னுடைய தந்தையை தான் நினைவு செய்கின்றது. இப்போது அந்த பகவானே வந்து குழந்தைகளாகிய நமக்கு இப்போது இந்த ஞானத்தை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த நசா, அந்த போதை மிகவும் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய நஷாவும் போதையும் நிலையாக அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது பிராமணி என்றால் முன்னால் இருந்தால் மட்டும் நசா அதிகரிக்கின்றது, பிராமணி இல்லை என்றால் நசா காணாமல் போகின்றது என்று இருக்கக்கூடாது. நம்முடைய பாடசாலையில் சொல்லிக் கொடுக்கும் பிராமணி இல்லாமல் இருந்தாலும் நாமும் இந்த பாடசாலையை நடத்த வேண்டும், நடத்த முடியாது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. சில சென்டர்கள் பற்றி பாபா புரிய வைக்கின்றார், அங்கிருந்து 5 to 6 மாதங்கள் கூட அந்த பாடசாலையின் பிராமணி சொல்லிக் கொடுப்பவர் சில சேவையின் காரணமாக வெளியே சென்று விட்டாலும் அங்கு இருக்கும் நாம் அனைவருமே இந்த பாடசாலையை தொடர்ந்து நடத்துவதற்கு தங்களுக்குள் சென்டரை பராமரித்து கொள்கின்றார்கள். ஏனென்றால் படிப்போ மிகவும் சுலபமானது, அனைவருமே இதை புரிந்து கொள்ள முடியும். அநேகரோ பிராமணி இல்லை என்றால் பார்வையற்றவர்களாக ஊமைகளாக ஆகிவிடுகின்றார்கள். பிராமணி வெளியே போய்விட்டால் சென்டருக்கு வருவதையே விட்டுவிடுகின்றார்கள். அட, அநேகர் அமர்ந்துள்ளனர், வகுப்பு நடத்த முடியாதா என்ன? குரு வெளியே சென்று விட்டால் சீடர்கள் கடைசியில் பராமரிக்கின்றார்கள் இல்லையா? குழந்தைகள் சேவைகளை செய்ய வேண்டும், மாணவர்களில் நம்பர் பிரகாரமாய் இருக்கவே செய்கின்றார்கள். எங்கே முதல் தரமானவர்களை அனுப்புவது என்பது பாப்தாதாவுக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைகள் இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கொஞ்சமாவது ஞானம் தாரணையோ ஆகியிருக்குமல்லவா? தங்களுக்குள் ஒன்று கூடி சென்டரை நடத்துவதற்கு முரளியோ தினந்தோறும் கிடைக்கவே செய்கின்றது. நிறைய பேர் யூடியூப் வாயிலாக முரளியை பதிவு செய்து கொண்டே வருகின்றார்கள். பாயிண்டுகளின் ஆதாரத்தில் தான் நாம் புரிய வைக்கின்றோம். கேட்பதற்கான பழக்கம் ஏற்பட்டுவிட்டது என்றால் பிறகு மற்றவர்களுக்கு சொல்வதற்கான பழக்கம் ஏன் ஏற்படுவதில்லை? நினைவில் இருந்தால் பிறகு தாரணையும் இருக்கும். பிராமணி அதாவது வேறு சேவைக்கு சென்று விட்டால் நல்லது, நான் சென்டரை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு சென்டரில் யாராவது இருக்க வேண்டும். நல்ல நல்ல சென்டருக்கு சேவைக்காக சிலர்
சேவைக்காக அனுப்பியிருக்கிறார் பாபா என்று நினைத்து கொண்டு, பிராமணி இல்லை என்றாலும் நாம் குழப்பமடையக்கூடாது, பிராமணி போல் ஆகவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி நாம் ஆக்க முடியும், பிரஜைகளை எப்படி நாம் உருவாக்கி இதன் மூலமாக நாம் உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமே, அதனால் கண்டிப்பாக இந்த சேவையை அனைவரும் செய்ய வேண்டும். முரளியோ அனைவருக்குமே இப்போது கிடைக்கின்றது. நாம் கதியில், அதாவது பீடத்தில் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் என்ற குசி குழந்தைகளாகிய நமக்கு இருக்க வேண்டும். நாம் பயிற்சி செய்வதால் சேவாதாரியாக ஆக முடியும். பாபாவே கேட்கின்றார், சேவை செய்பவராக ஆகிவிட்டீர்களா? ஆக யாருமே வெளிப்படுவதில்லை. சேவைக்காக விடுப்பு எடுத்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து சேவைக்காக அழைப்பு வந்தாலும் விடுப்பு எடுத்து கொண்டு அங்கே சென்று விட வேண்டும். பந்தனத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகள் அதுபோல் சேவை செய்ய வேண்டும். அந்த அரசாங்கத்தை காட்டிலும் இந்த அரசாங்கத்தின் வருமானம் மிக மிக உயர்ந்ததாகும். பகவானே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார். இதன் மூலமாகத்தான் நாம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்றோம். எவ்வளவு பெரிய வருமானம்! அந்த வெளியுலக வருமானத்தினால் என்ன கிடைக்கும்? அற்ப காலத்திற்கான சுகம்தான் கிடைக்கும், ஒரு பிறவிக்கான சுகம்தான் கிடைக்கின்றது. ஆனால் நாம் இங்கு ஞானத்தை கற்று தூய்மையாவதன் மூலம் இந்த உலகத்தின் எஜமானராக பிறகு ஆகின்றோம். யாருக்கு உறுதியான நிச்சயம் நம்பிக்கை உள்ளதோ அவர்களே சொல்வார்கள், நாங்கள் இதே சேவையில் ஈடுபட்டிருப்போம் என்று. ஆனால் முழுமையான நசா இருக்க வேண்டும். நாம் யாருக்காவது புரிய வைக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். புரிய வைப்பது மிகவும் சுலபம். கலியுக கடைசியில் இவ்வளவு கோடி மனிதர்கள் இருக்கின்றார்கள். சக்தியுகத்திலே நிச்சயமாக கொஞ்சம் பேர்தான் இருப்பார்கள். அதன் ஸ்தாபனைக்காகத்தான் இப்போது நாம் நிச்சயமாக பாபா சங்கம யுகத்திலே தான் வந்து இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார். இந்த பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறப் போகின்றது. மகாபாரத யுத்தம் கூட புகழ்பெற்றதாகும். எப்போது பகவான் வந்து சக்தியுகத்திற்காக ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக நம்மை ஆக்குகிறாரோ அப்போதுதான் இந்த பூமியில் மகாபாரத யுத்தமும் நடைபெறும். கர்மாதீத்த நிலை அவஸ்தாவை அடையச் செய்கின்றார். பாபாவே சொல்கின்றார், இந்த தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு ஒரே ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்வீர்களானால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரே ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் முயற்சி உள்ளது. யோகத்தின் அர்த்தத்தை ஒரு மனிதர் கூட புரிந்து கொள்ளவில்லை. பாபாவே வந்து புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்தினுடையது கூடவே டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கம் நடைபெற்றுத்தான் ஆக வேண்டும். விளையாட்டு உருவாக்கப்பட்டதாகும். ஞானம், பக்தி, வைராக்கியம், வைராக்கியமும் கூட இரண்டு விதமாக உள்ளது. ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். இப்போது குழந்தைகளாகிய நாம் இந்த பழைய உலகம் முழுவதையும் மறப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் இப்போது சிவாலயத்திற்கு, தூய்மையான உலகத்திற்கு, அமைதி தாமத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே பிரம்மாவுடைய குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள். விகார திருஷ்டி நமக்கு இருக்கவே முடியாது. தற்சமயத்திலோ அனைவருடைய திருஷ்டியும் குற்றமானதாக ஆகியிருக்கின்றது. நாம் இப்போது தமோ பிரதான குணத்தில் இருக்கின்றோம். இந்த தமோ பிரதான குணத்திலிருந்து நாம் சதோ பிரதான குணமாக மாற வேண்டும். இப்போது இருக்கின்ற இந்த உலகத்தின் பெயரே நரகமாகும். ஆனால் தன்னை நரகவாசி என யாருமே புரிந்து கொள்வதில்லை, தன்னை பற்றி அறிந்து கொள்வதுமில்லை. ஏனென்றால்
சொர்க்கம் நரகம் இதே பூமியில்தான் உள்ளது என சொல்லிவிடுகின்றார்கள். அதாவது சொர்க்கம் நரகம் இப்போதுதான் இங்கேதான் இருக்கின்றது என சொல்லிவிடுகின்றார்கள். யாருடைய மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை சொல்லிவிட்டார்கள். இது ஒன்றும் இப்போது சொர்க்கமல்ல. சொர்க்கம் இருக்கும்போது நரகம் இருக்காது, நரகம் இருக்கும்போது சொர்க்கம் இருக்காது. அதாவது சொர்க்கத்திலோ ராஜ்யம் இருந்தது, தர்மம் சார்ந்த நேர்மையானவர்களாக அனைவரும் இருந்தார்கள், எவ்வளவு பலம் இருந்தது. இப்போது மீண்டும் நாம் புருஷார்த்தம் செய்து ஞானத்தை தாரணை செய்து மீண்டும் இந்த உலகத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். இங்கே நாம் வருவதே இந்த உலகத்தின் எஜமானர் ஆவதற்காகத்தான் இந்த ஞானத்தை கற்க வருகின்றோம். சொர்க்கத்தின் இறைவனாகிய தந்தை, அதாவது ஹெவன்லி ஹாட்ஃபாதர், சிவபரமாத்மா என அழைக்கப்படுபவர் நமக்கு படிப்பை சொல்லித்தருகின்றார். குழந்தைகளிடம் எவ்வளவு நஷா இருக்க வேண்டும்? முற்றிலும் சுலபமான ஞானம். குழந்தைகளாகிய நாம் நம்மிடம் என்னென்ன பழைய பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். பொறாமையின் பழக்கம் கூட அதிகமாக நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. நம்முடைய ஆதாரம் அனைத்துமே முரளியில்தான் உள்ளது. நாம் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த முரளியை பற்றி சொல்ல முடியும். ஆனால் நமக்குள் பொறாமை இருக்கக்கூடாது. ஒரு பிராமணி கிடையா பொறாமை இருந்தால் நாம் உண்மையான பிராமணி கிடையாது. இவருக்கு என்ன தெரியும்? அவ்வளவுதான். அடுத்த நாள் வகுப்பிற்கு வரவே மாட்டார்கள். இந்த மாதிரி பழக்கங்கள் பழையதாக ஆகிவிட்டனர். இதன் காரணமாக சேவைக்கு குந்தகமாக ஆகிவிடுகின்றது. ஞானமோ மிகவும் சுலபமானது. குமாரிகளுக்கோ எந்த ஒரு வேலையும் எதுவும் கிடையாது. அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, அந்த படிப்பு நன்றாக உள்ளது, இந்த படிப்பு நன்றாக உள்ளதா? அப்போது சொல்கின்றார்கள், இந்த படிப்பு மிக மிக நன்றாக உள்ளது. பாபா, இப்போது நாங்கள் அந்த படிப்பை படிக்க மாட்டோம், மனம் ஈடுபடுவதில்லை என்று அந்த லௌகீக குழந்தைகள் சொல்கின்றார்கள். லௌகீக தந்தை ஞானத்தில் இல்லை என்றால் அடி வாங்குவார்கள். பிறகு பெண் குழந்தைகள் சிலர் பலவீனமானவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள். அதற்குத்தான் புரிய வைக்க வேண்டும், இந்த படிப்பினால் நாம் மகாராணி மகாராஜாவாக ஆவோம். அந்த கலியுக படிப்பினால் என்ன கிடைக்கப் போகின்றது? ஒன்றுக்கும் உதவாத வேலை செய்வார்கள். இந்த படிப்போ நாம் சொர்க்கத்தில் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர்களாக நம்மை ஆக்குகின்றது. இப்போது நாம் அனைவருமே நரகவாசிகளாக இருக்கின்றோம். இப்போது இந்த நரகவாசியிலிருந்து நம்மை சொர்க்கவாசியாக மாற்றுவதற்காக பாபாவே வந்து இந்த ஞானத்தை சொல்கின்றார். நாம் சர்வகுண சம்பன்னமாக இருந்தோம். இப்போது நாம் மீண்டும் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். ஏனிப்படியில் நாம் இறங்கியே வந்திருக்கின்றோம். தங்க குருவி என அழைக்கப்பட்ட இதே பாரத பூமி இப்போது கல்லினுடையதாக கூட இல்லை. அதாவது பாரதம் 100% செல்வம் நிறைந்த தேசமாக இருந்தது. அதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் உலகத்தின் எஜமானராக தங்கத்திற்கு சமமாக நாம் இருந்தோம். பிறகு 84 பிறவிகளை எடுத்து இப்போது நாம் கல்லாகி விட்டோம். மனிதர்கள் கல்லாகி விட்டார்கள். அதனால்தான் கல்லிற்கு பூஜை செய்கின்றார்கள். மனிதர்கள்தான், ஆனால் ஃபாரஸ்நாத், அதாவது தங்கம் போன்றவர்களாக இருந்தோம். சிலரை பத்தர்நாத், அதாவது கல் போன்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பாடலையும் நாம் கேட்டோம். தனக்குள் நாமே சோதித்து பார்க்க வேண்டும், நாம் எதுவரை தகுதியுள்ளவர்களாக ஆகியிருக்கிறோம் என்று. அதாவது நாரதரின் உதாரணம் கூட இருக்கின்றதல்லவா? 4 கீழே இறங்கியே சென்றுள்ளார்கள். இறங்கியே ஒரே அடியாக சேற்றில் கழுத்து வரை சிக்கி கொண்டார்கள். இப்போது பிராமணர்களாகிய நாம் அனைவரையும் குடுமையை பிடித்து அந்த கலியுக சேற்றிலிருந்து நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். வேறெங்குமே அவர்களை பிடித்து காப்பாற்ற முடியாது.
குடுமியை பிடிப்பதற்கான இடம் இல்லை என்றால் அவர்களை காப்பாற்ற முடியாது. குடுமியை பிடிப்பது மிகவும் சுலபமாகும். சேற்றிலிருந்து வெளியில் அவர்களை கொண்டு வருவதற்காக அவர்களுடைய குடுமியை பிடிக்க வேண்டியுள்ளது. சேற்றிலே அப்படி புதைந்து கிடக்கின்றார்கள், அப்படி சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவளுடைய குடுமி மட்டும்தான் மேலே தெரிகின்றது. ஆகவே அந்த குடுமியை பிடித்து நாம் அவர்களை கலியுக சேற்றிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டுமென்றால் பாபாவுடைய ஞானத்தை நாம் தாரணை செய்ய வேண்டும். பக்தியின் ராஜ்யம் இல்லையா இப்போது நாம் சொல்கின்றோம். பாபா கல்பத்திற்கு முன்பும் கூட இதே போல வந்திருந்து நமக்கு இந்த ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்காக இந்த ராஜயோக முரளியை நமக்கு கற்றுக் கொடுத்தார். லட்சுமி நாராயணரின் கோவில்களை இப்போதும் கூட கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ற போதிலும் அவர்களுக்கு இது தெரியவே தெரியாது. இவர்கள்தான் உலகத்தின் மாலிக்காக எப்படியானார்கள் என்று யாருக்குமே தெரியாது. நாம் இப்போது எவ்வளவு புத்திசாலிகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம், நாம் அறிந்திருக்கின்றோம். இவர்கள்தான் ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைந்தார்கள் என்று, பிறகு 84 பிறவிகளை எப்படி எடுத்தார்கள் என்று நமக்குத்தான் தெரியும். அதாவது டாடா பிர்லா எத்தனை கோவில்களை கட்டுகின்றார்கள், பொம்மைகளை உருவாக்குவது போல இருக்கின்றது. அவை சின்னஞ்சின்ன பொம்மைகளாகும். இவர்கள் பிறகு பெரிய பெரிய பொம்மைகளாக உருவாக்குகிறார்கள், உருவங்களை தயார் செய்து பூஜை செய்கின்றார்கள். அதாவது டாடா பிர்லா ஃபஸ்ட்டு உருவாக்கும்போது அதற்காக மேப்பு போடுகிறார்கள், அப்படி அப்படி அமைப்புகளை உருவாக்குகிறார்கள். பிறகு உண்மையாலுமே பெரிய பெரிய கோவில்களையும் உருவாக்குகிறார்கள், அதன் மூலமாக செயல்படுகிறார்கள். தொழில் என்ன என்று தெரியாததென்பதால் பொம்மைகளின் பூஜை அதிகமாகின்றதில்லையா இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம். பாபா நம்மை எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார், இப்போது எவ்வளவு ஏழையாக நாம் ஆகிவிட்டோம். அதாவது யாரெல்லாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே இப்போது தன்னுடைய சிலைக்கு பூசாரிகளாக ஆகிவிட்டார்கள். பக்தர்கள் பகவான் பற்றி சொல்லிவிடுகின்றார்கள், பக்தர்கள் பகவான் பற்றி சொல்லிவிடுகின்றனர். நாம் பூஜைக்குரியவர்கள், நாம் பூசாரி என்று நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். சுகம் தருகின்றோம், நாங்கள் துக்கமும் தருகின்றோம், எல்லாம் நீங்களே செய்கின்றீர்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். இவ்வளவுதான், இதிலேயே போதையாகி விடுகின்றார்கள். ஆத்மாதான் நிர்லேப், அதாவது ஆத்மாவில் பாவ புண்ணியம் ஒட்டாது என்றும் சொல்லிவிட்டார்கள். வேறு என்னென்னவெல்லாம் சொல்லிவிடுகின்றார்கள். எதை வேண்டுமானாலும் உண்ணுங்கள், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள், இந்த சரீரத்தில்தான் அனைத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும், அப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதாவது சரீரத்தில்தான் இந்த பாவங்கள் ஒட்டியிருக்கும், போய் கங்கா ஸ்நானம் கங்கையில் குளித்தால் சுத்தமாகி விடலாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். எதை விரும்புகிறீர்களோ உண்ணுங்கள் என சொல்லிவிடுகின்றார்கள். என்னென்ன தவறுகளையெல்லாம் செய்கின்றார்கள், ஃபேஷன்கள் உள்ளன. யார் என்ன பழக்கத்தை ஏற்படுத்துகின்றார்களோ அதே அவர்களுக்கு பழக்கமாகி விடுகின்றது, அது மற்றவர்களும் பின்பற்றப்படுகின்றது. இப்போதுதான் வந்து பாபா இதை புரிய வைக்கின்றார். நாம் விசக்கடலிலிருந்து சிவாலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். சக்தியுகம் பார்க்கடல் என்று சொல்லப்படுகின்றது. இப்போது நாம் வசிப்பது இது விசக்கடலாகும், நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் 84 பிறவிகளை எடுத்து நாம் தூய்மையை இழந்து விட்டோம். அதனால்தான் நம்முடைய பாபாவை நாம் அழைக்கின்றோம். பாபாவும் வந்து நம்மை தூய்மையாக்குகின்றார். சித்திரங்களால் புரிய வைக்கப்படும்போது மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். ஏனிப்படியிலே 84 பிறவிகளின் விருத்தாந்தம் விளக்கம் உள்ளது. இவ்வளவு சுலபமான விஷயம் கூட யாராலும் புரிய வைக்கப்படுவதில்லை. அப்போது பாபா வந்து புரிந்து கொள்வார். இவர்கள் முழுமையாக படிப்பதில்லை, முன்னேற்றத்தை அடைவதில்லை என்று பாபாவுக்கு தெரிந்துவிடும். பிராமணர்களாகிய நம்முடைய கடமை, பிராமணர்களாகிய நாம் இப்போது குளவி என்ன செய்கின்றது, குளவி புழுக்களை எடுத்து கொண்டு கூட்டிலே வைத்து பூம் பூம் என்று ஊதி
அது குலவியைப் போல் மாற்றுகின்றது. அதே போல நாமும் நம்முடைய புருஷார்த்தத்தின் மூலமாக, அதாவது பாம்பை போல் பழைய தோலை நாம் விட்டுவிட்டு புதியதான தோலை நாம் புதியதான தூய்மையான எண்ணத்தை நாம் பதித்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்திருக்கின்றோம், இந்த பழைய இற்றுப்போன சரீரம் இது, இதை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் தூய்மையானவர்கள், அதனால் தூய்மையான ஃபரிஸ்தாக்களாக ஆக வேண்டும். இந்த உலகமும் இப்போது பழையதாக ஆகிவிட்டது. நம்முடைய இந்த சரீரமும் மிகவும் பழைய சரீரமாகும். இதை விட்டுவிட்டு இப்போது நாம் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். நம்முடைய இந்த படிப்பே புது உலகமாகிய சொர்க்கத்திற்கான படிப்பாகும். இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகின்றது. கடலின் ஒரே ஒரு அலையிலேயே இந்த முழு உலகமும் தலைகீழாக மாறிவிடும். அப்படிப்பட்ட கோர சுனாமியெல்லாம் வரப்போகின்றது. விநாசமோ நடந்தே ஆக வேண்டும். இயற்கை சேதங்கள் யாரையும் விடப்போவதில்லை. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம், அதாவது நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தந்தை கூறும் தாரணையை கேட்போம். முதலாவதாக, நாம் உள்ளுக்குள் இருக்கும் பொறாமை முதலான பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு தங்களுக்குள் மிகவும் அன்போடு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். பொறாமையின் காரணத்தினால் படிப்பை நாம் விட்டுவிடக்கூடாது. இரண்டாவதாக, இந்த பழைய இற்றுப்போன சரீரத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். நாம் அந்த குலவியைப் போல் ஞானத்தை தாரணம் செய்து பூம் பூம் செய்து புழுக்களை தனக்கு சமமாக ஆக்குகிற சேவையை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தொழிலிலே நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். வரதானம். சர்வ சக்திவானின் சக்திகளின் ஆதாரத்தில் ஆத்மாக்களை செல்வ செழிப்பாக மாற்றக்கூடிய புண்ணிய ஆத்மாவாக நாம் ஆக வேண்டும் என்று நம்முடைய பாபா வரத்தை கொடுக்கின்றார். எப்படி தானம் மற்றும் புண்ணியத்தின் சக்தியுடைய உலகிய ராஜாக்களிடம் பதவியின் முழு சக்தி இருந்ததோ, அதே போன்று சக்தியின் ஆதாரத்தில் நாம் யாரை வேண்டுமானாலும் என்னவாக ஆக்க முடியும்? அவ்வாறு நாம் மகாதானத்தை கொடுத்து அனைவரையும் மகாதானி புண்ணிய ஆத்மாக்களாகிய நாம் நேரடியாக பாபா மூலம் இயற்கையை வெல்வதற்காக, இந்த மாயாவை வெல்வதற்கான விசேஷமான சக்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது. நாம் இந்த உலகத்தின் சுத்தமான எண்ணங்களின் ஆதாரத்தின் மூலம் நாம் அப்படிப்பட்ட ஆத்மாவையும் பாபாவின் தொடர்பிலே நாம் இணைத்து கழுத்து மாலையாக நாம் மாற்ற முடியும். ஆகையால் இந்த சக்தியை மட்டும் யதார்த்தமான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். ஸ்லோகன். நாம் சம்பூர்ண தன்மையின் வாழ்த்துக்களை கொண்டாடும் பொழுதுதான் சமயம், இயற்கை மற்றும் மாயா நம்மிடமிருந்து விடைபெற்று செல்லும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.